வணக்க மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஃபீவர் வருதுங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா டெங்கு வருது, வைரல் ஃபீவர் அந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா. அதுக்கு இந்த மாதிரி எடுத்தால் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அப்படின்ட்டு எங்கள் அக்கா வீட்டில் இதை கொடுத்தாங்க. ஸோ இது என்னென்ன பொருட்கள், இது எப்படி செஞ்சாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இத்துணூண்டு எடுத்தாலே போதுங்களாம், நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. ஃபீவர், கோல்டு இந்த மாதிரி எதுவுமே வரத்தை தவிர்க்கலாம், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிளகு, ஜீரகம், தும்பப்பூ, தும்பையலை, ஒரே ஒரு லவங்கம், இஞ்சி பூண்டு ஒன்றே ஒன்று, மஞ்சள், மிளகு ஒரு நாலஞ்சு, இது எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. தும்பப்பூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு உரல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, குட்டியாக நம்ம வீட்டில் நசுக்க போகிறோம். இது கூட இன்னும் என்ன பொருள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தும்பையலை, அப்புறம் வேப்பலை, துளசி, அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி, இது எல்லாத்தையும் வந்து இதில் மறுபடியும் அதை அரைக்கிறோம் இல்லைங்களா, நசுக்கிட்டு அது கூடயே இதையும் வச்சு நல்லா நசுக்கிக்கணுங்க. நல்லா மையாக நசுக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் சும்மா கொஞ்சம் கொஞ்சோண்டு நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை, ஒரு 15 நாளைக்கு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி எடுத்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க. ஃபீவரோ கோல்டோ இந்த மாதிரி ஜலதோஷம் இதெல்லாம் தவிர்க்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி சாப்பிட முடியாதவங்க வந்து இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்ருங்க, ரொம்ப நல்லது.